ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான மார்னிங், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நேற்றுக்கெல்லாம் பயங்கர மழை, காலையிலேயே டின்ட்டுவோ நானும் மாடிக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்தாச்சு. டின்ட்டு பாப்பாவை இப்போ குளிக்க வச்சுட்டு நம்ம கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெசிபியோடு நான் உங்களை பார்க்குறேன். பாருங்க, விரும்பலை அது. ஆமா, அப்புறம் இங்க பாருங்க, ஒரு குட்டி கார்டன் அப்படி கொடுத்துறேன். சப்போட்டா வந்து சூப்பரா வளர்ந்துட்டு இருக்கு, எப்ப பழுக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது போக நம்ம பெரண்டெல்லாம் சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு, வெத்தலையும் சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. ஒரு ரெண்டு மூணு கொடி போயிடுச்சு இங்கே பாருங்கள், இந்த சைடு ஒன்று, இங்கே ஒன்று, அப்புறம் இங்கே ஒன்று. அப்புறம் எப்பவும் போல் இங்கே நமக்கு இன்னொரு வெள்ளரிக்காய் வளர்ந்துட்டுருக்கு. இன்னொரு 2 days பறித்தா இன்னும் கொஞ்சம் பெருசாகும், கரெக்டாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. அப்புறம் மல்லிப்பூ பாருங்கள், டின்ட்டுக்காக டெய்லி ஒரு 10வது வளர்ந்துருக்கும். மருதாணி செடி இல்ல டின்ட்டு? அப்புறம் அது போக நம்ம சின்ன வெங்காயம் எடுத்தோம்ல, அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் நட்டு வச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் வளரணும், ஆனா மழை வருது எப்படின்னு தெரியல. அப்புறம் நம்மளோட இஞ்சி வந்து சூப்பரா வளர்ந்துட்டு இருக்கு. அது போக பெரிய அப்டேட்னு பார்த்தா, நம்ம கிரேப்ஸ் ட்ரிம் பண்ணதுக்கு அப்புறமா இன்னும் எதுவும் பெரிய அப்டேட் இல்லை, வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். டெய்லி பார்ப்பேன் பூ பூத்திருக்கா அப்படின்னு. அப்புறம் இங்க ஒரே ஒரு தக்காளி வளர்ந்துட்டு இருக்கு பாருங்க. இது போக ஒரு பெரிய அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய வெண்டைக்காய் செடியில் வந்து, செடி இல்லை இது ஆக்சுவலி மரம், இதில் எதுவுமே காயை வளரலன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு இது அதாவது இந்த ஒரு செடியிலேயே வந்து ஒரு 8 branches கிட்டே வளர்ந்துருச்சு. இப்போ எல்லா பிரான்ச்சோட முனையிலையும் வந்து நமக்கு வெண்டைக்காய் வளர்ந்துட்டுருக்கு, அங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். இது போக எதுவும் பெரிய மேஜர் அப்டேட்ஸ்னு கார்டனில் இல்லை. இப்போ கீழே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு டின்ட்டு பாப்பாவையும் ரெடி பண்ணிவிட்டு நான் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ மாடியில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு டின்ட்டு சாப்பிட்டாச்சு, இன்னும் நானும் இவங்களும் சாப்பிட்ணும். இப்போ ஆன்லைன் ஏ என்னடி இப்படி, இப்போ ஒரு டிஃப்ரெண்ட் முகம் எக்ஸ்பிரஷனை வச்சு காட்ட ஆரம்பிச்சிட்டா. இப்போ ஆன்லைன் கிளாஸ்க்கு ரெடி ஆயாச்சு, நானும் இவங்களும் சாப்பிட்ணும். இதுக்கப்புறமா லஞ்ச் இல்லைன்னா ஈவினிங் ஏதாவது ஸ்நாக் பண்ணும்போது நான் இந்த உங்களுக்கு ரெசிபியோட நான் கவர் பண்ணுறேன். இப்போ ஒரு குட்டி ப்ராடக்ட் ரிவ்யூ, மாமாவத்தோட ஷாம்பூ. ஆக்சுவலி மில்கி ரேஞ்ச் ப்ராடக்ட்ஸில் வந்து நிறைய பாடி லோஷன் அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதே மில்கி ரேஞ்ச் ப்ராடக்ட்லேயும் இந்த ஷாம்பூவும் இருக்குது மாமாவத்தில். இதுலேயும் அதே மாதிரி இன்க்ரீடியன்ஸ் தான், அதாவது ஓட்ஸ் மில்க் அப்புறம் கேலண்டுவெல்லாம் இது மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் மாமாத் எல்லாமே வந்து டாக்ஸின் ஃப்ரீ, மேட் சேஃப் சர்டிஃபைடும் கூட. நான் சொன்ன மாதிரி டின்ட்டுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து ஒத்துக்குச்சு. ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒவ்வொரு மாதிரி, அது கண்டிப்பாக உண்மை. ஸோ நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு மாமாத் யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் பாப்பாங்களுக்கு ஒத்துக்குச்சு அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் வந்து மில்கி சாஃப்ட் ரேஞ்சஸ் வந்து சூப்பரா இருக்கு. இதுல நான் நோட் பண்ண டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, முடி வந்து சாஃப்ட் ஆகுது. யூசுவலாவே குழந்தைகளுக்கு சாஃப்ட்டான ஹேர் தான், பெர்ஃபியூமா இருக்கு. யூஸ்வலி குழந்தைங்களுக்கு சாஃப்டான ஹேர் தான் என்ன சொல்ற, ரொம்ப டெலிகேட்டா இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு ரொம்ப ஹார்ஷான கெமிக்கல்ஸ் எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து ரொம்பவே மைல்டா இருக்கு. அண்ட் இதுல அவங்க கிளைம் பண்ணிருக்கிறது 0+ இயர்ஸ். ஸோ பிறந்த குழந்தையிலருந்தே நீங்க யூஸ் பண்ணலாம். அண்ட் மாமாத் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அமேசான், நைகா, பர்ஸ்கிரைப், மாமாத் அஃபீஷியல் வெப்சைட்ல இருக்கு. அண்ட் இப்போ ஆப்பும் அவங்களுக்கு அவைலபிளா இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க்கும் டீடைல்ஸும் கொடுக்குறேன், நீங்க தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எப்பவுமே சுனிதா 2021 கூப்பன் கோடு இருக்கு. எந்த ப்ராடக்ட்ல நீங்க யூஸ் பண்ணாலும் வந்து உங்களுக்கு 20% ஆஃப் கிடைக்கும். அண்ட் எப்பவுமே நான் சொல்ற மாதிரி தான், மாமாத் வந்து கொஞ்சம் நல்ல இனிஷியேட்டிவ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒண்ணுதான் நம்ம பிளேஸ் பண்ற ஒவ்வொரு ஆர்டருக்குமே வந்து ஷாம்பு
நினைக்கிறேன் அப்புறம் என்ன நம்ம பிளேஸ் பண்ணுற ஒவ்வொரு ஆர்டருக்குமே வந்து ட்ரீயை வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ அந்த லிங்க்கும் வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கும். அந்த ட்ரீ எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். இன்னொரு நல்ல ரொம்பவே நல்ல விஷயம் என்வாயன்மெண்ட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்ஸ் விட நிறைய ரீசைக்கிள் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட 120 MT பிளாஸ்டிக்ஸ் வந்து ரீசைக்கிள் பண்ணுறாங்க. 1 MT வந்து கிட்டத்தட்ட 1000 kgs ஆஃப் பிளாஸ்டிக். ஸோ அது நிஜமாக ரொம்ப நல்ல விஷயம். அவங்க அதை பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா ரொம்பவே அப்ரிஷியபிள் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இதோட கோட் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. மாமியா இது மாதிரி போட்டிருக்கா, நானும் இது மாதிரி போட்டிருக்கேன். பெஸ்ட் மாம் பெஸ்ட் டாட்டர். அப்படினா என்ன சொல்ல, பெஸ்ட் மாம்னா என்ன? பெஸ்ட் மாமி. அப்படினா பேட் மாமியா? நல்லா இருக்கு மாமி. பெஸ்ட் டாட்டர்னா பெஸ்ட் டிண்டு. பெஸ்ட் டிண்டுவா? இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிளான டிசர்ட் ரெசிபி தான் க்ரெம் ப்ரூலே வந்து பண்ணி காட்ட போகிறேன். ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் நமக்கு தேவை, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் வந்து இது செகண்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரையல் பார்த்தேன், எப்படி வருது, டேஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 இதுவும் சாப்பிட்டாங்க. அவங்க எந்த டிசர்ட்டும் இவ்வளோ ஆசையாக சாப்பிட்டது கிடையாது. அதனால் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்காக கவர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் இன்றைக்கி எடுக்கிறேன். நான் என்னெல்லாம் தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 1 கப் ஃப்ரெஷ் க்ரீம் வேணும், கிட்டத்தட்ட 250 ml ஃப்ரெஷ் க்ரீம் வேணும். அப்புறம் வெனிலா எசன்ஸ் வேணும், சர்க்கரை, முட்டை, அப்புறம் கொஞ்சமாக உப்பு வேணும், ஒரே ஒரு பிஞ்ச் சால்ட் வேணும் நமக்கு. ஸோ இவ்வளோ தான் தேவையான பொருள். அவன் வந்து 160 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த ரெடி பண்ணுறதெல்லாம் ஆரம்பித்தோன்னா கரெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து 1 கப் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்ல லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும், கொதிக்கலாம் வேண்டாம், லைட்டாக சூடாகட்டும். அதே மாதிரி இங்கே ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா நமக்கு சுடு தண்ணி வேணும். அதனால இது நல்லா கொதிக்கட்டும். நமக்கு வந்து 3 மஞ்சக்கரு வேணும் இந்த ரெசிபிக்கு. அதனால் பொறுமையாக மஞ்சளை மட்டும் செப்பரேட் பண்ணிக்கலாம். டென்ட்டுக்கு ஸ்லைம் ஞாபகம் வருதுன்னு நினைக்கிறாருனால விளையாடணும்னு ஆசைப்படுறான். கரெக்டாக சிலம் உடஞ்சிரும்ண்ட உடஞ்சிருச்சுன்னா எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். இது கூட 1 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன் நான். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா அடிச்சுக்கணும். நல்ல ஒரு பேல் எல்லோ கலரில் சர்க்கரைலாம் இதில் கலந்து ஒரு மாதிரி பேல் எல்லோ கலர் ஆகும். அது வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சிருச்சு, முட்டையும் வந்து ஒரு மாதிரி பேல் எல்லோ கலரில் மாறிடுச்சு. இப்போ இந்த ஃப்ரெஷ் க்ரீம் பார்த்தீங்கன்னா லைட்டாக சூடாயிருக்கு, கொதிக்கலை. இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்குல்ல. இப்போ இதை எடுத்து நம்ம முட்டையோட மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இது வந்து சூடாக இருக்குது, நம்ம அப்படியே முட்டையில் கொட்டிட்டோம்னா முட்டை வந்து குக் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக வரும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி ஊற்றி இது இப்படியே மிக்ஸ் பண்ணணும். இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இது மாதிரி குட்டி குட்டி ராமக்கின் மோல்ஸில் ஊற்றிக்கலாம். ஒருவேளை இது இல்லைனாலும் நார்மலாக நம்மக்கிட்ட பவுல் இருக்கும்ல, மைக்ரோவேவ் சேஃப் பவுல்ஸ் இருக்கும்ல, அதில் வந்து ஊற்றிக்கலாம். இப்போ இந்த ட்ரேல நம்ம சூடு பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ இதை அதே 160 டிகிரி செல்சியஸில் இருக்குல்ல ப்ரீஹீட் பண்ண அவன், அதுக்குள்ளே வச்சு 30 to 35 minutes நம்ம வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறோம்.
ஒரு 30 minutes அப்புறமாவே பார்த்துக்கோங்க. கரெக்டாக லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் மேலே இருக்கும், அப்போ அது வந்து செட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எடுத்துடலாம். இது அவனுக்குள்ள இருந்து எடுத்துட்டேன், இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை வந்து வெளியில வச்சு ரூம் டெம்பரேச்சருக்கு வர விடணும். இப்போ இது எல்லாமே ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. மேலே ஒரே ஒரு லேயர் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதை வந்து அவன் உள்ள வச்சு திரும்பவும் கேரமலைஸ் பண்ண போறோம். இப்போ இதை அவன்ல இருந்து எடுத்துட்டேன். ஸோ நல்லா கேரமலைஸ் ஆயிடுச்சு, லைட்டாக இங்கே கொஞ்சம் கருப்பாயிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு 5 seconds முன்னாடி எடுத்திருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். இப்போ பாருங்க, இது அவ்வளோதான். ஸோ இது பிரேக் பண்ணி இப்போ இதோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துடலாம். செம்ம சூப்பராக இருக்கு. மேலே அந்த கேரமலைஸ் சுகர் வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது, உள்ள பயங்கர சாஃப்ட் அண்ட் க்ரீமியாக இருக்குது. ரெண்டுத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. செம்ம டேஸ்டி. நாலே ஒரு பொருள் வச்சு இவ்வளோ ஒரு டேஸ்டியான டெசர்ட் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லைனா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறது வரைக்கும் பாய்.